மகாபாரத கிளை கதைகள். பிதாமகர் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். தன்னோட உடலை விட்டுவிட வரவிருக்கிற தட்சிணையான புண்ணிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவரோட இறுதி சுவாசத்தை நோக்கி மூச்சு வந்து போய் கொண்டு இருக்கும் தருணம், அவரின் விடைபெறுதலுக்கு முன் அவரிடம் இருந்து நீதி, நேர்மை, அரசியல், தர்மம் குறித்த போதனைகளை பெற தர்மர் விரும்புகிறாரு. தனது சகோதரர்கள் நால்வருடன் திரௌபதியையும் அழைத்து கொண்டு பீஷ்மர்கிட்ட போறாரு. பாண்டவர்கள் அனைவரும் பீஷ்மரை வணங்கி, பிதாமகரே, தாங்கள் எங்களுக்கு நீதி, நேர்மை, அரசியல், தர்மம் பற்றி உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார் தர்மர். உடனே திரௌபதி பலமா வாய்விட்டு சிரிச்சா. அதில் கேலியோட நெடியை உணர்ந்த தர்மர், நம் தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து ஏன் சிரிக்கிறாய், இது தகாத செயல் அப்படின்னு கடுமையா கேட்கிறாரு. துரியோதனனோட சபையில துச்சாதனன் என்னை மானபங்கம் செய்தபோது கண்ணனின் அன்புக்கும் கருணைக்கும் நிகரான முடிவில்லாத ஆடை மட்டும் வந்து காப்பாற்றி இருக்காவிட்டால் என் கதி என்னவாயிருக்கும். இன்றைக்கு போதனை செய்ய இருக்கின்ற தர்மவானான பீஷ்மர் அந்த சபையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினாரா? இப்படிப்பட்டவர்கிட்ட நீங்க அரசியல் தர்மத்தை பத்தி கேட்குறீங்களே அப்படின்னு நினைக்கும் போது சிரிக்காம என்ன செய்வது அப்படின்னு சொல்றாங்க. தர்மர் உட்பட பாண்டவர்கள் என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம அமைதியில உறைந்து போறாங்க. பீஷ்மர் பொருள் பொதிந்த பார்வையோட புன்னகையோட பதிலளிக்கிறார். திரௌபதியின் சிரிப்பும் கேள்வியும் முற்றிலும் நியாயமானது. அவள் உதிர்த்த வார்த்தைகளுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். அப்பொழுதுதான் உங்களுக்கும் உலகத்துக்கும் உண்மை என்னன்னு தெரியும். துரியோதனன் அன்னமிடுவதில் உயர்ந்தவன். எந்த நேரத்துல யார் வந்தாலும் அவர்கள் வயிறு நிறையும்படி உபசரிப்பான். ஆனால் அவன் செய்யும் அன்னம் பரிசுத்தமான மனதுடன் செய்யப்பட்டது அல்ல. சுயநலத்துக்காக அன்னதானம் என்ற பெயர்ல உணவிட்டு அவர்களை தன் காரியங்களுக்கு பயன்படுத்தி கொள்வான். உண்டவர்களும் செஞ்சோற்று கடந்திருக்க வேறு வழி இல்லாம அவன் சொல்படி நடப்பாங்க. இதுக்கு சல்லியனும் கர்ணனும் உதாரணம். ஒருவன் தூய்மையான மனமில்லாம வஞ்சக எண்ணத்துடன் மற்றவர்களுக்கு அன்னமிட்டால் அந்த எண்ணம் உண்டவனின் இரத்தத்தில் கலந்துவிடும். நான் துரியோதனன் இட்ட சோற்றை உண்டதால் எனக்குள் அவனது தீய குணமே குடிகொண்டு விட்டது. அதனால்தான் திரௌபதியை மானபங்கம் செய்தபோதும் எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து அமர்ந்திருந்தேன். ஆனால் இப்பொழுது அர்ஜுனன் கொடுத்த அம்பு படுக்கையில் படுத்த பிறகு எனது உடலில் இருந்த தீய எண்ணங்களுடன் கலந்திருந்த இரத்தம் முழுவதும் வெளியேறிடுச்சு. அத்தோடு தீய சக்திகளும் வெளியேறிவிட்டன. இப்பொழுது என் உடலில் தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்கு. எனவே நான் அரசியல் தர்மத்தை பற்றி பேச தகுதி உள்ளவனாக என்ன கருதுறேன் அப்படின்னு பாண்டவர்களுக்கு அரசியல் தர்மத்தை உபதேசித்தார்.